ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஒரு டிஐஒய் தான். அப்படி என்ன டிஐஒய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா பைக் இருக்கும். ஸோ அந்த பைக்கில் இருக்க பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகலாம், ரிப்பேர் ஆகலாம், ஸோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் வந்து டவுன் ஆகிடலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பைக்கில் இருக்க பேட்டரி வந்து நீங்கள் புதுசாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1200 ரூபாலேருந்து 1300 ரூபா வரும். ஸோ அதுக்கான ஒரு ஆல்டர்னேஷன் வழி தான் நீங்கள் நம்ம பண்ணியிருக்கோம். வெறும் 350 ரூபா செலவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேட்டரி இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பைக் ஆரனு, உங்களுடைய லைட்டு, உங்களுடைய இண்டிகேட்டர் இது எல்லாமே ஒர்க் ஆகும். ஸோ அதை எப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். மறக்காம இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிருங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அது பக்கத்தில் வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இதில் ஆல் அப்படின்னு சொல்லிருக்கோம், இதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்துவிடும். இன்றைக்கி நம்ம இந்த டிஐஒய் பண்ணுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு கெப்பாசிட்டி வேணும், கொஞ்சமாக ஒயர் வேணும். இந்த ரெண்டு மெட்டீரியல் மட்டும் இருந்தால் போதும், இந்த டிஐஒய் வந்து ரொம்ப ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். நம்மகிட்ட இருக்க கெப்பாசிட்டியில் வந்து ஃபஸ்ட்டு ப்ளஸ் மைனஸ் பார்த்துக்கணும். நம்மகிட்ட இருக்க அந்த ஒயர் எடுத்து அதில் வந்து கரெக்டாக சால்டரிங் வச்சுக்கிறோம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சால்டரிங் வச்சுட்டேன். ஸோ சால்டரிங் வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ என்கிட்ட ஒரு பைக் இருக்குது, இந்த பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியே இல்லை, ஓகேங்களா? இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பேர் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரியை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து பேட்டரி இல்லாமல் வச்சுருக்கேன். நம்ம அந்த சால்டரிங் வச்ச கெப்பாசிட்டி வந்து கையில் எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஒயர் இருக்கும். ப்ளஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ளஸ்ஸை வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து மைனஸில் வந்து மைனஸ் ஒயரை ஜாயின் பண்ணிட்டேன். இது வந்து எங்கேயும் நம்மளுக்கு டச் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட இருக்க இன்சுலேஷன் டேப்பை எடுத்து நான் அதில் வந்து சேஃப்டிக்கோசரம் சுற்றிக்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த கெப்பாசிட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயும் டச் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இதில் நான் இன்சுலேஷன் டேப் வந்து கவர் பண்ணிட்டேன். கவர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப்பில் வந்து இது அப்படி அந்த ஒயர்லாம் சுற்றி அந்த இடத்துல உள்ளே வச்சிடறேன். சைடு கவர் இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து பைக்கில் வந்து சாவியை போட்டு ஆன் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் பைக் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பைக்கை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பைக் ஒரே இடத்துல தான் நிற்கிது. பேட்டரி இல்லை அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பைக் ஒரே இடத்துல நின்று நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டரு, ஆரனு, லைட்டு இதெல்லாமே ஒர்க் ஆகாது. ஸோ அப்படியே உங்களுக்கு ஒர்க் ஆச்சு அப்படின்னாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப டிம்மாக ஒர்க் ஆகும். இந்த கண்டென்சர் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வச்சு காமிக்கிற பாருங்க. ஸோ இப்போ அந்த பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்லைட் வந்து ஆன் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பவராகவே இருக்கும், இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். இப்போ நான் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர் வந்து ஆன் பண்ணியிருக்கேன். இண்டிகேட்டர் உங்களுக்கு நல்லாவே எரியது தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆர்ன் அடிக்க வந்து உங்களுக்கு கேட்காது, ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு மியூச்சுவல் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த பைக்கில் இருக்க லைட்டை வந்து பார்த்திங்கன்னா டிம் பண்ணி கூட போட்டுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பவராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிருங்க. இந்த வீடியோ வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா பைக் வச்சிருக்கோங்க எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் நீங்கள் மேலும் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களோட பேசுங்க உடனுக்குடன் வந்து விடும்.